இந்த டைட்டிலில் பார்த்தோன்னா பாதி பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க, மீதி பேர் வந்து அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. எப்படி வந்து டாக்ஸ், பேர்ட்ஸ், கேட்ஸ், ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறோமோ அதே மாதிரி இன்செக்ட்ஸ் கீப்பிங்னு ஒரு ஹாபி இருக்கு. அதில் பார்த்தோன்னா காக்ரோச் வந்து ஒரு பாப்புலரான ஒரு பெட்டு. காக்ரோச்னு சொன்னோம்னா ஹிட் விளம்பரத்தில் வர அந்த காக்ரோச் கிடையாது, இது பேர் பார்த்தோன்னா மடகாஸ்கர் ஹிஸிங் காக்ரோச். இது பார்த்தோன்னா ஆப்பிரிக்கா பக்கத்தில் மடகாஸ்கர்ன்ற ஒரு ஐலாண்டை சேர்ந்த ஒரு காக்ரோச். இதோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் பார்த்தோன்னா 3 to 5 இயர்ஸ் அண்ட் லென்த் பார்த்தோன்னா 5 to 7 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த காக்ரோச் பார்த்தோன்னா பயப்படும் போதோ இல்லை சண்டை போடும் போதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு கொடுக்கும், அதனால தான் இது பேர் ஹிஸ்ஸிங் காக்ரோச். மடகாஸ்கர் ஹிஸ்ஸிங் காக்ரோச்சுக்கு பார்த்தோன்னா விங்ஸ் கிடையாது, அதனால அதால் பறக்கவோ ஜம்ப் பண்ணவோ முடியாது. அதனால இது ஈஸியாக ஒரு ஃபிஷ் டேங்க்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ வச்சு வளர்த்துடலாம். இதுக்கு ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு இல்லாட்டி டாக் ஆர் கேட் ஃபுட் வந்து கொடுக்கலாம். ஃபியூச்சரில் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வளர்க்குறது கூட ஒரு பெரிய ஹாபி ஆகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.